அது பேர் இல்ல போன் போனுங்களா இத பாருங்க அரசாங்கத்துல என்னோட உபயோகத்துக்காக இந்த போனை கொடுத்திருக்காங்க இதுல கிணிகிணிகிணின்னு மணி அடிக்கும் அது எப்படிங்க மாப்ள கிணிகிணின்னு அடிக்கும் மாமா நல்லா நான் சொல்றத கவனமா கேட்டுங்க கை கட்டி கேளுமே இதுல மணி அடிச்சா யாராவது கூப்பிடறாங்கன்னு அர்த்தம் நான் வீட்டுல இருந்தா இருக்கனு சொல்லுங்க ஸ்டேஷனுக்கு போயிருந்தா போய்க்கனு சொல்லுங்க புரியுதா மறுபடியும் சொல்றேன் இதுல மணி அடிச்சா யாராவது கூப்பிடறாங்கன்னு அர்த்தம் போட்டு குழப்பிக்காதீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அதுதான் மாமா என் கவலையே மாப்பிள்ள தமா சொல்றாரு போயிட்டாரு மறுபடியும் நீ மிரட்டணும்னு பயந்து போயிட்டா பாத்தியா இதுக்குதான் நம்ம நீ வீட்டுல என்ன போல ஒரு ஆள் இருக்கணும் இருக்காத வேலை பாரு பட்டிக்காட்டுல பிறந்ததான் உனக்கு என்ன தெரிய போகுது ரெக்கார்டிங்ல இருந்து மூணு வாட்டி போன் வந்தாச்சு நீங்க கார்ல ஏறியாச்சுன்னு வேற போய் சொல்லிட்டேன் எழுந்திருச்சு ஒண்ணும் கவலைப்படாத நான் அவசரமா ரெக்கார்டிங் போறேன் நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் வயலின் மேல போய் சத்தியம் பண்ணலாமா அப்புறம் பூவாவுக்கே திண்டாட போறீங்க உள்ள வயலின் இருந்தா தானே அப்புறம் எனக்கு அடிக்கடி குழப்பமாவே இருக்குண்ண அன்னைக்கு வந்தது யாரு இப்ப வந்தது யாரு அன்னைக்கு வந்தது டைப்பிஸ் ரோசி அவ டைப்பிஸ்ட் இது ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரயிலு ஏண்டா ஏண்டா எந்த நேரத்துல ஏதாவது விட்டுக்கிட்டு போயிட்டியா
என்னடா எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுறியா வைஃப் கிட்ட சண்டை போட்டு வந்துட்டியா என்ன ஒண்ணு கேட்காத மிச்சம் இது என்னதான் பரவாயில்ல சாப்பாடு போடு உட்காரு ராத்திரி கமிட்மெண்ட் அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன் அம்மாடி குச்சிலையே சாரிடா பாரதி ஜாலி டாலி அண்ணா மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஆமா ஆமா ரொம்ப முக்கியம் மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி நைட்னு சொல்லு Many, many happy returns of the night. Amma, money one now with that, Tani out to Pavia. If a young and a bit for the inner end of the point to them for no. Barde, not clean bold, Nangali, no moon, we get it. Jolly Rica, Yarmoni, type is Rosie, Yenavino, Mundo, you left for any key. Go put over it. A very big lailing, eh? Page of coral cake, though. அதே நான் டெலிபோன்ல பேசினேன் அண்ணே என்னடா யாரோ டைப்பிஸ்ட் ரோசியா நீங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன் துண்டு போட்டு தானீங்களாமே எல்லார்கிட்டயும் சொல்றதுதானா அது அது என் கண்டினியூட்டிடா இருக்கேன்னு சொல்லிட்டியா டேய் அகின்சில நம்பிக்கை இல்லாத பாட்டிடா அது ஏன்னா இப்படி மாட்டிக்கிறீங்க என்னடா பண்றது அது என் பாலிசி ஆச்சே ஒரே வட்டத்துக்குள்ள நான் எப்பவுமே சுத்துறது இல்லடா நல்ல கொள்கை அதான்டா அமுலாக்கி இருக்கேன் போய் அட்ஜஸ்ட் பண்றேன் போடா அண்ணி அவர் நேத்து காலையில வீட்டை விட்டு வெளியே போனாரு இன்னும் வீடு திரும்பல உள்ளே இப்பவும் பேச்சு குரல் கேக்குது தள்ளுடா அது வந்துங்க உள்ள யாரோ டிவில பேசிட்டு இருக்காங்க அத உரக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் நாட்டுக்கு தேவை பஞ்சாயத்து ராஜ் உங்களை வாழ்விக்க போகிறது பஞ்சாயத்து ராஜ் பஞ்சாயத்து ராஜ் என்றாலே அது ராமராஜ் உங்களை மகிழ்விக்க போகும் பாண்டியராஜ் தான் பஞ்சாயத்து ராஜ் ஜனகராஜ் சுருளிராஜ் அமல்ராஜ் மாதிரி இல்லை இந்த பஞ்சாயத்து ராஜ் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் ஒரு பாக்யராஜ் அதுவே பஞ்சாயத்து ராஜ் பஞ்சாயத்து ராஜ் பஞ்சாயத்து ராஜ் சொல்லுது அப்போ டிவி தான் ஆமாங்க நாடு சுபிட்சம் பெற பஞ்சாயத்து ராஜ் இன்னமே டிவி கூட திக்குது அது அது வந்துங்க கரண்ட் விட்டு விட்டு வருதா அதான் டிவி திக்குது டிவி கூட திக்குமா டிவி என்ன வேணா பண்ணும் நம்பினோரை கைவிடாது இந்த பஞ்சாயத்து ராஜ் ஏண்டா என் உயிரை எடுக்கிற இப்ப ஏறுமாடா உனக்கு படிப்பெல்லாம் என்னென்ன பண்றது அப்போ படிக்காம இருந்துட்டேன் சீயமானா டெல்லிக்கு போகணும் பத்து பேரை பார்க்கணும் பேசணும் பெங்களூருக்கு போகணும் அது வரைக்கும் கூட இந்த காவேரி நீர் பிரச்சனை தீராதுன்றியா நீங்க தானே எனக்கு குரு சரி சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லு செட் சொன்னான் டெட் இறந்தான் ஹெட் தலை ரெட் சிகப்பு பெட் படுக்கை கண்டதும் காதலும் பாங்க அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல கண்ணே உன்னை பார்த்தது நம்பிட்டாங்க அண்ணே அதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு துண்ட போட்டு தாண்டிட்டேன்ல ஏன் வெக்கப்படுற இந்த வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கணும் ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் எவ்வளவு சகஜமா பழகுவாங்க தெரியுமா இப்பா முன்ன பின்ன தெரியாதவங்கன்னு வச்சுக்கா இப்படி கைய புடிச்சு இப்படி முத்தம் கொடுப்பான் அதே அண்ணங்காரன்னு வச்சுக்கா இப்படி புடிச்சு தலையில முத்தம் கொடுப்பான் அப்பங்காரன் வைய நெத்தில அதே காதல்லா இருந்தா இப்படி கட்டி பிடிச்சு உதட்டோட உதட்ட சேர்த்து இனிமே வேற எந்த பொண்ணுக்கும் நான் முத்தம் கொடுக்க மாட்டேன்டா அண்ணா இவதான் நான் கடைசியா முத்தம் கொடுத்த பொண்ணு அவளுக்கு மருந்து வாங்கி கொடு அவள்கிட்ட வவுச்சர் வாங்கிட்டு அமிச்சிடாத இனிமே நீ தான் அவளுக்கு வவுச்சர் கொடுக்கணும் என்னென்ன சொல்றீங்க அவதான்டா உனக்கு பெர்மனன்ட் அண்ணி சரி இப்படியே அவரை கடைந்து தேடி போறீங்க ம் கேட்டா மௌன வரதம்பே இல்ல வாயில ஆபரேஷன் பே வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் விவரம் கட்டவா ஐயா கும்பிடுறங்க அட சே வேட்டை கிளம்புறு யாரா நீ பண்ணையார் பழனி ஆண்டி சேரும் மகன் வடக்கு நாயகம் ஓ நீதானா காலையிலயும் கொப்பேன் வேற விஷயமா சொன்னாரு
இந்தாங்க மோர குடிங்க. அம்மா யாருங்க? எல்லாம் நம்ம அம்மாவே. அம்மா என்ன சொல்றீங்க? மகாலட்சுமின்னு சொல்லுங்க. ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன், சார் மாரா பேசிக்கிறாங்க. அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், என்ன பத்தி எடுத்து சொல்லுங்கம்மா. ஊர்ல உள்ளவங்க ஆயிரம் சொல்லுவாங்க, தம்பிய பார்த்தா தங்கமான பையனா தெரியுது, வேலை போட்டு கொடுங்க. நீ சும்மா ரெடி, அத நான் சொல்லணும். நாளைக்கு ஏதாவது எடுத்த பார்த்தீங்கன்னா பதில் சொல்றது. அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமாரியா இருக்கிறீங்க, எடுத்து சொல்லுங்கம்மா. பள்ளந்தடாதரா, நீ சும்மா இரு தம்பி, நான் சொல்றேன். இங்க மட்டும் என்ன வாழ்தா, ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்து உங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காய் திருடிக்கிட்டு. நம்ம கதையில ஏன் இப்ப பேசிட்டு இருக்கா? ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சவா உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். என்ன வேலை? தங்குதர வேலை. தங்குதர வேலை தானே, எப்படி தம் புடிச்சு உதறன்னு பாருங்க. தம் புடிச்சு நீ உத வேணாண்டா, பட்டணம் அமைக்கிறீனா போதும், கரண்ட் எல்லாம் தானா ஊதிக்கும். அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்த உங்களே நான் என்னைக்கு மறக்க மாட்டேன்மா. ஐயா ஆரோக்கியமா இருக்காருனா அது காரணம், உங்க கழுத்துல தூங்குதே கனமான தாடிதான்மா. நான் வர்றேம்மா, நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். என்ன சங்குதர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்ன வச்சனாரு? எங்க சங்குதர ஆளு வந்தாச்சா? வந்தாச்சு வந்தாச்சு, அதான் சத்தம் கேக்குது இல்லையா? நீ வேற என்னையில வச்சனாரு? அதுக்கு முதல்ல காரையிலயே வரண போயா. சங்குதர வேலையும் கிடைச்சது, அதுவும் போச்சா? என்னங்க என்னங்க, வாயில வச்ச மாங்காவ கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட்க்கு என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல பாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வரா மாங்காய தின்னுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டிக்கான அத்துக்கிட்டு வருதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க, பயத்துல வாய புலந்துட்டாருங்க, தின்னுக்கிட்டு இருந்த மாங்காய் தொண்டையில சிக்கிச்சுங்க. அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறவங்க. மாங்காய் கொண்டான் நல்ல பட்டம், எனக்கு சங்குதர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அதுக்குள்ள போயிட்டியா? அம்மா மகாலட்சுமி உன்னை இந்த நிலைமையில நான் பாக்கணும். வாடா வாடா வாடா, நேற்று தரடா வாயால சொன்ன நான் தீர்க்க சுமங்கலி மகாலட்சுமி எக்கடுக்கிற தொக்கிற தாலிக்கு கனம் ஜாத்திட்டு சொல்லியடா, இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா. பாவி பாவி பய வாயாலையா சொன்னம்மா? தீர்க்க சுமங்கலியா இரு, தீர்க்க சுமங்கல் யாரு, நீ என் தாலிய ஏலம் போட்டானே. இவனுக்கு தங்குதிர வேலை வாங்கி கொடுத்தேன் பாவி. இந்த பாவி பய போற இடம் உருப்பிடாதம்மா. இனிமே இவன் எங்கேயும் வேலை செய்யாத படிக்கு கைய கால முடிச்சு போடலாம். இவனாலதான் நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. டேய் எங்க அவன புரியலா? பசுமாடு பால் கறக்க போனா உதைக்குது. ஆமாப்பா, காலையில நான் கூட கறந்து பார்த்தேன், இடம் கொடுக்க மாட்டேங்குது. அப்படியா? 3000 ரூபாய் கொடுத்து வாங்கின மாடு கறக்கலன்னா மடி கட்டியுமே. ஆடுற மாட்ட ஆடித்தே கறக்கணும், பாடுற மாட்ட பாடித்தே கறக்கணும். நான் ஆடி கூட பாத்துட்டேயா, பால் கறக்க மாட்டேங்குது. அப்ப பாடிதான் கறக்கணும், அதுக்குதான் இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிறானே பாட்டுக்காரன், அவனை கூப்பிட்டா பாடி கறந்துட்டு போறான். சத்தியம் நீயே தரும தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே. தண்டச்சோரே
என்னடா பண்ண போற? பால் கறக்க போறப்பா. நீ நடந்து இப்ப பாரு என் திறமைய. ட்ரியோ 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 சத்தியமே. ஐயோ அப்பா, ஐயோ 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 ஏப்பா, கவுண்டர் பண்ணி வீட்டுல வாங்கியா? என்ன இந்த உரத உரைக்குது? ஏண்டா தவிடு, உண்மையிலே இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு, ரொம்ப அம்சமா இருக்கு. கவலைப்படாத, உனக்கு இதே மாதிரி ஒரு சட்டை வாங்கி தரேன். வலது கம்பு கூட்டுல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே. ஆமா கிழிஞ்சிருக்கு. மேல இருந்து ரெண்டாவது பிச்சா இருக்காத? ஆமா பிச்சானக்கானா. நீ வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஏண்டா, என் தங்கச்சிட்ட தேய்க்க கொடுத்திருந்தேன், அது திருடிட்டு வந்தேடா, திருட்டு போயில. ஏய் மரியாதை இல்லாம பேசாத, உன் சட்டனை சொல்லு, கள்ளி தர வாங்கிக்க. எங்க பரம்பரையே வேறடா. ஆ பார்த்தாலே தெரியுது, விஷயத்த சொல்லு. உனக்கு முள்ளக்குடி தெரியுமா? முள்ளக்குடி ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முள்ளக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு. உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு, வரல. முல்லைக்கு தேரை கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு. அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன். இன்னைக்கு எங்க ஊர் பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகன் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா. அது போகட்டும், அந்த சட்டையில ரெண்டு ரூபாய் இருக்குமே, அதை எடு. முதலாளி, வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன். முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே. இல்ல, எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்து ஆரம்பிக்கணும். முதலாளி, இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க? கண்ணா, மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே, நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலைய பாரு. ஊசி கையில இருந்துச்சு. ஊசி அப்படிதான் ஏறும். முதலாளி, கடைனா இப்படி இருக்க கூடாது. முதலாளி, நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்க வேலையாளுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு, துணிங்க அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம். எதுக்கு? அளவெடுக்கத்தான். ஏய், நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா? வாங்கம்மா. ஏய், அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு. முதலாளி, நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களை இடம் தள்ளாதீங்க. பாட்டிமா, உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும். பையன் ஒரு மாதிரி. அப்படிதா, இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. போய் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீ எங்கயாவது பக்கத்திலேயே கொட்டிக்க. எனக்கு சாப்பாடு வந்துருச்சே. வந்துருச்சா? எங்க? அந்த பாருங்க, ஒரு வார சோட்டை ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா? இது ஒரு வேலைக்குதான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிபன் கரையில் இடம் பத்தல. எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி ஆரம்பிச்சு சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுவுக்கண்ணாவது பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன். சரதா, உனக்கு கழுத்து கீழே வெறும் வயிறு தானா? தம்பி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு. நான் போய் லேச பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு? வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு. கரெக்ட். ஆமா, நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்க. நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன். என்ன சொன்னேன்? அக்கா 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 தானே. அப்பா பொழைச்ச. ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு, அப்புறம் நான் தான் முதலாளி. என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காளமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல. சரி சரி, டெய்லர் இல்லையா? ஏன், எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா? அப்ப நீங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம் அளவு எடுப்பீங்களா? நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடையெல்லாம் வேலை பார்த்திருக்கேன். அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க? இந்த டெய்லர் கிட்ட படுத்து போச்சு, நீ வந்து உசுப்பிடுன்னு சொன்னாரு, அதான் உசுப்பு வந்திருக்கேன். அப்ப நீங்க புதுவிதமா ஜாக்கெட் தப்பீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருங்க. நான் ஜிப்பே வச்சு தப்பேன், கலட்டுறதுக்கு சிரமமே இருக்காது. எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தைச்சு கொடுப்பேன். காத்தோட்டமா இருக்கும், இப்படி உட்காருமா? Thank you.
சரியா இருக்க. அங்க பாருங்க ஒருத்த நம்மளையே மறைச்சு மறைச்சு பாக்குறான். கொஞ்சம் இரு, என் முதுவ மீறி எவன் உன்ன பாக்க முடியும்னு பாக்குறேன். நீ மட்டும் சொல்லு, அவன் கைய கால உடைக்கட்டுமா? வேணாம். ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன். பண்ணையார் பழனியாண்டி செருவு மகன், ஆச மகன், அரும மகன், வடக்கு விநாயகா. பண்ணையார் மகனா நீங்க? பார்த்தா தெரியாது. ஆமா, நானும் உன்ன எங்கேயோ பாத்துருக்கேன். வட்டி கடை சேர்த்த மக சக்கு, அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பத்திக்கிருச்சு. ரெண்டுமே பெரிய இடம் தான். அப்ப நான் வரேன். எப்போ வருவ? நாளைக்கு வர. அடுத்த தடவை வரும்போது பவர துணி கொண்டு வரியா? சீப்பாங்க, ஆசைய பாரு. அப்ப நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, சேட்டு சில்லறை என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே. இவளை ஒண்ணுன்னா என்னணும்? நாளைக்கு வரட்டும், எண்ணி போடுறேன். உசுருள்ள வரைக்கும் உத்தமரா வாழ்ந்தவர் எங்க தாத்தா. யாருங்க இவருங்களா? ஆமா, இவரை கும்பிட்டுக்க, அப்பாவது உனக்கு நல்ல புத்தி வரான்னு பாப்போம். ஒழுங்கா வேலை செய். ஆல் இண்டியா ரேடியோ நேயர் விருப்பம். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டரோ சுற்றம் என்ன? ஒரு லேபர் லவ் பண்ற தப்புங்களா சார்? உனக்கு வேணா வேணுமா? வேணாமா? வேணுங்க சார். போய் உலக கலந்து குளிப்பாட்டு. எஸ் சார். ஐ ஆம் ஓனர் ஆஃப் த கன்சர். திஸ் இஸ் எ பிளாட் லேபர். ஆமா, நீங்க? நான் எதிர் வீட்டு மாட்டிக்கு புதுசா குடி வந்திருக்கேன். என் பேரு துர்கா. ஸ்வீட்னே வெட்டி எப்படி கீழே விழுந்தது சார்? கை தவறி கீழே விழுந்துச்சு. கையில ஒண்ணு இங்கதானே விழுந்து அங்க எப்படியா போச்சு? புயல் அடிச்சிட்டு போயிருச்சு சார். அப்புறம் அடிச்சுக்கிறேன். லஸ்மோ என்னது? துணைக்கு தண்ணி கழிச்சிருங்க சார். அதான பார்த்தேன். மை ஸ்வீட்டி கம் கம் ஆன் யா. இது ஒரு கன்சர்ன், இவ ஒரு ஓனர். ஹலோ, என் ஜாக்கி நைன் பண்ண கொடுத்தேன். ஐன் பண்ணியாச்சா? நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நல்ல மன புரிந்தேன். நான் ஏன் பிறந்தேன்? என்ன திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பத்துதல்? நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? பிறருக்காக வாழணும், அதான் வாழ்க்கை. போபால் என்ன தரச்சிட்டாங்க. பாலு, நீ இங்கே தங்கிக்கங்க. போனா போதும், வேலை போட்டு கொடுக்க. பட்டு ஒன்றை என்கிட்ட வேலை செய்யறதுன்னா சில கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் நம்பர் ஒன், அமுக்கி விடுங்கடி. நல்ல அமுக்குங்க. பட்டு போன்ற மேனிக்கல. ஆஹ்,
நோடிய ஃபூல் போபால் பாட்டு வாஸ் பண்ண ஸ்கின் பைலட போகுது மூணு பேபிஸ் ஆஸ்திரேலியா வந்து கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா நான் சன்ஸ் கம் ஆன் கேர்ள்ஸ் கேரியர் ஊற்றி கண்டிஷன் நம்பர் 2 நான் மூணு சாங் கம்போஸ் பண்ணிட்டேன் இன்னும் ரெண்டு துணி கூட நீ துவைக்கல கண்டிஷன் நம்பர் 3 போபால் என்ன இப்படி பார்த்து நிக்கிற மூணு பேபிஸ் கேட் பண்ணு கேட்ச் இந்த பேபிஸ் இல்ல அந்த பேபிஸ் நான் ஆந்திரா பேபிஸ் நினைச்சேன் இந்த பேபிஸ் நீங்க கேட்ச் பண்ணீங்க சாமான்யா கையா கையா நிறுவா இங்க வா இந்த பத்திரத்துல எல்லா கண்டிஷன் இருக்கு உன்னை அப்ரண்டிஸா சேர்த்துக்கிறேன் பிஎஃப் இஎஸ்ஐ பென்ஷன் எல்லாம் நம்ம கன்சல்ல இருக்கு இதுல ஒரு கையெழுத்து போடு என்னது நீ கைநாட்டா இல்ல இந்த கன்சனுக்கெல்லாம் இப்படித்தானே சார் போடணும் அப்புறம் இந்த சட்டையை உள்ள விட்டுக்கிறது கை கட்டுறது இதெல்லாம் நான் பார்க்கவே கூடாது நீங்க பாக்காதீங்க என்ன சொன்னீங்க எங்க சித்தப்பா நாளனா எட்டனாத்த இலசில போடுவாரோ ஐயோ உங்க சித்தப்பா கோடி கணக்கில் போடுவாரு இந்த அட்வான்ஸ் இது நம்ம கன்சல் கொடுக்கற யூனிஃபார்ம் பொறுப்போடாரு நல்லாரு என்னது தூமண்ணுங்க சார் நல்ல சகனம் வச்ச என்னது ரெண்டாவது தூமண்ணுங்க சார் நல்ல நல்ல சகனம் வச்ச துருக்காவ காணமே எப்படி செட்டப் பண்ணிட வேண்டியதான் சார் என்னது என்னங்க அந்த நறுமண தைலத்தை கலக்கல எல்லாத்தையும் குழப்பித்தான் வச்சிருக்கேன் என் மூக்குக்கு வரலையே அது மூக்கா இருந்தா வரும் கோபால் செய்வன திருந்த செய்யு படிச்சது இல்ல இல்லைங்க என்ன மாதிரி எஜுகேட் இருந்தா பரவாயில்ல உன்ன மாதிரி கண்டுபிடிச்சு கேட்க தெரிய போகுது சரி சரி வேலையை தொடங்கலாம் என்ன அது கையா காலா வரகட்ட மாதிரி இருக்கு கைதான் சார் கொஞ்சம் சொரசொரான் இருந்ததுங்க ஓஹோ ஐ சி ஆங்க பைய பைதானுங்க மெதுவா 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 வாங்க அடிங்க ஹாய் புஜ்ஜி டார்லிங் யாரங்க எப்படி நகை கன்னியர்கள் சொன்னதினாலே உள்ளமெல்லாம் வசமாயானதினாலே போல ஏப்பா காதுக்கு என்ன விட்டியா விடுறேங்க சார் ரெண்டு நாள் சரியா கேட்கல இனிமே எப்பவும் கேட்காதுங்க நீங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க சீத கேள் காதை கொஞ்சம் வசமா காட்டுங்க அம்மா சோப் எடுத்துட்டு வாங்க மறந்து வந்துட்டேன் அந்த அழகு கடலோரம் ஒரு அழகை கண்டேனே அம்மே 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 அம்மா அம்மே 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 இந்து 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 நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எங்க அண்ணன் ரொம்ப திட்டிருக்காரு அந்த ஆளு எப்பவுமே அப்படிதான் முடவாதம் பிடிச்சவரு அவருக்கு எஜுகேஷன் வேற கொஞ்சம் கம்மி என்ன மாதிரி படிச்சிருந்தா பரவாயில்ல கொஞ்சம் டீசெண்டா பேசிருப்பாரு ஆமா இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு எஜுகேஷன்ல இவர் காஸ்ட்லி எஜுகேஷன்ல நான் கம்மி இந்த நாயே ஆறாம் கிளாஸ்ல அஞ்சு தடவை ஃபெயில் ஆகியிருக்கு வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன் இன்னொரு விஷயம் என்னன்னா
நான் என் அம்மா மாதிரி சகப்பு, அவரை அப்புச்சி மாதிரி கருப்பு, இதுல ஒரு பொறாம. ஐயோ, இதை விட முக்கியமான மேட்டர் என்னன்னா, 35 வயசாயும் பார்த்திக்கு கல்யாணம் ஆகலையா, யாரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. என்ன எது வேணா சொல்லட்டும், ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி உன்ன திட்டினார்ல, அப்பவே அந்த ஆளை நான் வெட்டியிருப்பேன். ஊருக்குள்ள எங்களை ரெண்டு பேரும் ராமலட்சுமணன் பேசிக்கிறாங்க. இப்ப நான் அந்த ஆளை வெட்டினேன், அண்ணன் தம்பி உறவு ஒன்னால பிரிஞ்சிருச்சு, ஊருக்குள்ள பேசிப்பாங்க. அந்த ஆளை வெட்டுறத பத்தி எனக்கு கவலை இல்லை இந்து. ஆனா அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துட கூடாது பாரு. உனக்கு ஏதாச்சும் அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. அதனால நான் தூக்கி நரிவாளையை கீழே போட்டுட்டேன். பிளடி ஃபூல். நீங்க அப்ப உள்ள ராமர் குளிக்கிறாரா? இறுதி உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாமலே சோப்போட வந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னால உம்மா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணா, நீ வந்த உடனே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றியா? கீழே போட்டு அறிவாளை எடுக்க வச்சிடாத. ஓடி பார். இந்த பாத்ரூம் கிட்ட பம்பறது, படுக்கு மேல உட்கார்ந்துட்டு குரங்கு மாதிரி தவறது, இதெல்லாம் இன்னைக்கு கூட விட்டு அவ ஏரியா பக்கமே நான் பார்க்க கூடாது. சரிங்கண்ணா. அது என்ன எஜுகேஷன்ல நீங்க ரொம்ப ஜாஸ்தி, நாங்க கம்மி. கோபம் வந்தா நீங்க அறுவாள் எடுத்து வெட்டி போடுவீங்களா? அது தமாசுக்கு சொன்ன. அது என்ன தமாசு வெட்டுறதுல? சிறுசே, யாருக்கு மூணு பாலு? அவங்கள துரத்துறதுக்கு இனி அண்ணனை நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் ஏன் பிரெயினையும் யூஸ் பண்ண போறேன். என்ன செய்ய போறீங்க? பேய்க்கு பயப்படாதவங்க கூட பேதிக்கு ஆட்டம் கண்டு போயிடுவான். புரியலையே. புரிய வைக்கிறேன். என்னது பேதி மாத்திர? எடு பால. மாமா, இந்த ரெண்டு மாத்திரையில இங்க விட்டா பாம்பே போய் தண்ணிக்கலாம். கூட பிறந்தது கொஞ்சம் பார்த்து. கூட பிறந்ததுனால பாசம் ஜாஸ்தி. உடம்பு தாங்கலன்னு வேற எந்த உடம்பு தாங்க போகுது? இதுல அவ இனி திருப்பி பாம்பே போகவே கூடாது. இங்கே பெட் ரெஸ்ட் எடுத்து எங்கூடையே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. ஆச்சரியமா இருக்கு, இந்த வீட்டுல பால் எல்லாம் கூட குடுக்கறீங்களா? உங்களுக்கு கவுண்டருக்கு சண்டையா இருக்குது இல்ல, அதுல சமாதானம் போலாம். இந்த பால் குடுத்துருக்காங்க என் தம்பிங்க. எவ்வளவு சீக்கிரமா மனசு மாடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நினைக்கவே நினைக்காதீங்க. என்னடா அது? பால் 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 குடுக்கல. பண்ணாட்டு வந்துருச்சா? புரியாத குடுங்க. பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு புஸ்டியா குடுத்துருப்பாண்டா. அந்த பால நானே குடிக்கிறேன். பின்னாடி பின்னாடி என்ன முன்னாடியே குடிக்கிறேன் பார். ஒரு முடக்கல குடிச்சு ஏப்ப விட்டு வண்டா சிங்கிள் கிளாஸ் மில்க் என்னடா பண்ண பார். கரவ பால் கவுண்டர் ஒத்துக்காதுன்னு சொன்ன முத ஆள் நீ தான். பாத்துக்க. தம்பி, என்ன தைரியம் இருந்தா நீ அவங்களுக்கு பால் கொடுத்த? அங்கதான் நீங்க மாஸ்டர் பிளான புரிஞ்சுக்கலன்னு. என்ன மாஸ்டர் பிளான்? அது பாதாம் பால் கிடையாது, பேதிப்பால். பேதிப்பால்? ஆமா, பால்ல பேதி மாத்திரை கலந்து கொடுத்துட்டேனே. இன்ன இருந்த பாம்பேக்காரங்க துண்டக்கான துணியை கடந்து அலைஞ்சுக்கிட்டு இருப்பா. அந்த கருப்பு கொண்டு வந்தானே அந்த பாலா? ஆமா. ஐயோ, அந்த பால நான் தான குடிச்ச. என்னடா சொல்றாரு? எங்க சொல்ல விட்டாரு? அண்ணா, அண்ணா, ஏண்டா எத்தனை நாளாடா திட்டம் போட்டிருந்தீங்க? இத முன்னாடியே சொல்றது இல்லையாடா? பின்னாடி பின்னாடி சொன்ன கேட்டீங்களா? இது சிக்னலோட கோடு வேடாடா, எனக்கு புரியலையாடா. நீ சொன்ன பின்னாடிக்கு இப்ப தாண்டா அர்த்தம் புரியுது. ஒன்ன
முதல்ல நம்ம ரெண்டு போட்டோம், ரெண்டு அப்புறம் நீ மூணு போட சொன்ன. இல்லையே நாலு போட சொன்ன. நாலு போட சொல்றதுக்கு நம்ம ஒண்ணு இந்த பேரழகிய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்டு நிமிந்து போச்சு. என்ன அது ஒரே மலங்காடா இருக்கு, பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி. ஹலோ, மை நேம் இஸ் ராமசாமி, கான்ஸ்டேபிள் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். கூடிய சீக்கிரமே ஹெட் கான்ஸ்டேபிள் ஆயிடுமே. என் ரேஞ்சே வேற, அப்புறம் உங்க இஷ்டம். இது விளக்க மாதிரி, இது எங்க ஊர்லயே ஏகப்பட்டது நான் பாத்திருக்கேன். மாமா வீடு ரொம்ப நல்லா இருக்கு. வீடு மட்டுமா நல்லா இருக்கு, வீட்டுக்கு பின்னால கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வீடோட அமைப்பு அப்படி இருக்கு. ஆமா, என்ன பங்காளி திடீர்னு மாமாவை காக்கா பிடிக்கிற? அதான் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டாரு, இலையில சோத்தையும் போட்டாரு. ஆனா பொண்ணத்தான் காட்ட மாட்டேங்கிறாரு. ஓ, அதை விட்டமோ கல்யாணே, இங்க மாமா. அது என்ன படிக்காத பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கணியே? அத்த மாமனுக்குள்ள சோத்த எடுத்து போடுமா? அட, அதே எங்க பரிமாற சொல்றீங்க? காலம் பூரா உங்க வீட்டுல வந்து ஆக்கிப்பட போறா, இன்னைக்கு பரிமாறா என்ன தப்பு? யோ, சோறு ஓடும் போதே பொண்ணை பாத்துங்கப்பா. இது கூட டைப் நல்லா தான் இருக்குது. என்னமோ நிச்சயத்தம் சொல்லி 40 பேர் வருவாங்க, ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்காந்து பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பில கேக்குற மாதிரி கேட்பாங்க. இது வந்தமா நேர்க்கேர் பொண்ணை பார்த்தமா, பொண்ணை பிடிச்சி போச்சு, இலையில உட்காந்தமா, ஒரு வாரம் சாப்பிட்டமா, மாமா கிட்ட பஸ் காசு வாங்கணுமா, பஸ் ஏறணுமா இறங்கணுமான்னு இருக்கணும். மாமா நீங்க ஒரு லேட்டஸ்ட் சேஞ்ச் மாமா. மாப்பிள்ள, நம்ம எப்பவுமே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான். ஏன் ஒரு நாளைக்காவது துண்டு மூணு விடுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா? நானும் வந்ததுல இருந்து வர லொல்லு பேசுறியா? மாப்பிள்ள யாருங்க? தமாஸ் பேச்செல்லாம் விட்டுருங்க. அது சரிங்க, நீங்களே பொண்ண ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பாத்துங்க. அது சரிங்க. அது இந்த ஸ்பூன்ல சாப்பிடுங்க. வெல்கம் வெல்கம். வாங்கிங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கிங்க. உங்களுக்கு நல்லா அறிவுங்க. சாப்பாடு
இத போய் நீ கழுவுறாங்க. யோ, உனக்கு அறிவு இருக்கா? ஏன் நீ வெல கொடுத்து வாங்க போறியா? ஏண்டி சாம்பார் மேலே ஊத்துற? ஊத்துனே இல்ல. ஊத்துனே இல்ல. நான் ஈஸா கை கழுவ வந்திருந்தா எல்லாரும் சாப்பிடுற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா பேசிருக்கலாம். ஐயோ ஐயோ, அறிவு பிம்பண்டி நீ. இத முன்ன குட்டியே சொல்லிருந்தா நம்ம ரெண்டு பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே. இப்போ ஒண்ணு கட்டு போயில. ஓவர் டைம் பேசுவோம். ஆமா, எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க போங்க. வயிறு என்னடி இது? பந்தேறங்கன்னு கப்புனு அடிச்சு பேசாம இருந்த, இப்ப செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆவும்னு அடிக்கிறீங்களே? அடிடி அடிங்க. பட் ஒன் திங், ஐ லவ் யூ. அப்ப நாங்க புறப்படுறோம். நிச்சயதார்த்த தேதிய ஊருக்கு போய் எழுது. நல்லது, வணக்கம். மாப்ளே வந்து வண்டியில ஏறப்பா, ஒவ்வொரு கல்யாணம் பண்ணலாம். வாங்க, அங்கங்க சோடி சண்டீங்களா? மாமா உன் பொண்ணு கூடு. ஐயோ வேண்டா, இந்த போட போட ஜீப்ல என்ன பண்றாங்க அதனால எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க என்ன பண்றோம், நிறைய சொல்றீங்க. நாங்க என்ன பண்ணுவோம், மழை வள்ளினா பாட்டு பாட மாட்டோம். மழை வந்ததுன்னு வைய, மழைக்கு தேங்க்ஸ் சொல்லி பாட்டு பாடுவோம். மழை குஷி ஆயி நின்னு விளையாடுமா எப்படி? ஆக மொத்தம் குடும்பத்துல யாரும் ராத்திரி தூங்க மாட்டீங்க போல இருக்கு. நாங்களும் தூங்க மாட்டோம், நீங்க மூணு பேரும் தூங்க கூடாது. மாமா தயவு செஞ்சு நிறுத்த சொல்லுங்க. மாப்பிள என்னங்க சித்தப்பா? சித்தப் தூக்கலத்துல உடனே எழுஞ்சதுப்பா. மாப்பிள மணி 5:30 ஆயி போச்சு, விடிய போகுது. நம்ம பொண்ணை கூட்டு போய் ஏதாவது தனியா பேசுனீங்களே, பேசுங்க. ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டா தானே எதிர்கால நல்லா இருக்கேன். வேண்டாமாமா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா பேசிக்கிறோம். இப்ப ஒரு சின்ன உதவி. என்னங்க மாப்பிள? தூங்குறதுக்கு மூலையில ஒரு இடம் வேணும். சிட்டே என்னங்க சாமி? தள்ளினில மேல ஏறாது. பாட்டியில கூட்டு போய் நம்ம தேங்காய் குடோன்ல படுக்க போய் பாய கை போட்டு கொடுப்போம். பங்காளி அவனைக்காவது பண்ணி மாட்டில தூங்குவோம். போடா எப்படி? அப்பாடா போயிட்டு வாங்க. அத்தை போயிட்டு வரணுங்க. மாப்ளே ஏறுங்க, வாங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விட்டு வந்துடுறேன். போடா டே, போடா. ஆமா, இவனுங்க எப்ப இங்க வந்தானுங்க? இவங்க ரெண்டு நாளா இங்கதான் சுத்திட்டு இருக்காங்க. ஏண்டா நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறதுக்குள்ள அப்படி என்னடா அவசரம்? இந்த அலையீங்க, மானத்தை வாங்குறீங்க. சம்பந்தி, வர 24ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குவோம். நல்லது கெட்டதை பேசி தீர்த்துக்குவோம். கல்யாண தேதியும் குறிச்சுக்குவோம். என்ன சொல்றீங்க? அம்மே, என் பொண்ணு மாள ஏமண்டியே, இக்கட சூடண்டிய ஏன்றிய, கொஞ்சம் எந்திரிச்சு நோண்டிய. என்ன கருது இவனுக்கு ஒரு மாசையும் புரிய மாட்டேங்குது. பாத்தியா, இப்ப மாடு மேய்ச்சிட்டு இருந்தவிடோ எதுக்கியா இங்க வந்த? சும்மா சட்டி பானையில உருட்டிட்டு போலான்னு வந்த. யாரு டீவா காதல் பண்ண வந்திருக்க? கண்ணா பின்னாடி பேசாத. நான் என் சொந்த மாடு. பாட்டு பாடாதையா? பாட்டு பாடலன்னு காதல் வராது. சினிமாவில் பாடினா 9 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறீங்க. நான் பாடுற நீங்கள் இந்த மகன். யோ அம்மா எழுந்திருவாங்க. அந்த கேள்வியா? கண்ணாடி கட்டினா அவளுக்கு கண்ணு தெரியாது. அங்கேயே அவள கப்பு நமக்கு. இந்த மகன் அடி சொந்த மகன் அடி மானே. இந்த மகன் அம்மா அக்கா ஓடி வாங்களே. திருடே இங்க அக்கா, அந்த மகன் திருடே. ஐயோ திருடா திருடா திருடா. ஐயோ Oh, my God.
அடி ரொம்ப பலபோல் இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல, அதுல போர்வே பரவாயில்ல பரவாயில்ல. எனக்கு ஒண்ணு இல்ல, அடிய பிடிக்கல. பரதேசி நாயங்க குறுக்கு முறியிற அளவுக்கு அடிச்சு புட்டு வலிக்குதான்னு கேக்குறானுங்க. ஐயோ அம்மா, முதுகெலும்பியே காணுமே, இப்படியே நகந்திட்டு எப்ப போய் சேர்றது? சிக் லீவு, மெடிக்கல் லீவு, எல்லா லீவு 3 மாசத்துக்கு போட்டு ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாதான் என் உடம்பு தேரு. ஐயோ அம்மா, கழுத மூட்டு யாருல, எனக்கு காதல் எல்லாம் வேணுமா? அம்மா வயிறு மாட்ட மாட்டேங்கிறானே. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை கொடுக்கலன்னா பொட்டி செட்டி எல்லாம் தூக்கி வெளியே சுண்ணலாம் தம்பி, சீக்கிரமா திருப்பல்லாடி தீந்துல போது வரண்ட பெரியவன் தம்பி. அடே யார டபுள் ஆக்டிங்க? போக போக சாப்பிட்டுட்டே இருங்கப்பா, இன்னொரு வாழைத்தாரும் இன்னொரு பொறி முட்டையும் வாங்கி தர. மம்மி எலிபண்டா, அடேங்க அப்பா, இது என்ன வீடா இல்ல காடா? உள்ள இருந்து எலிபண்ட்ஸ் குரூப்பே வந்துட்டு இருக்குது. நைனா, திருப்பதியில கடல் இருக்குமா? நைனா, கப்பல்ல போற நைனா, கப்பல் கவுந்துரு நைனா. ஏங்க குழந்தைகளை திட்டிட்டே இருக்கீங்க? ஏடி குழந்தைகள் ஆயுது பூதங்கடி. இவங்க என்னமோ சினிமா இருக்கிற மாதிரி அவங்கள பூதம்ங்கிறாங்க. டேய், மொத்தமே பூத குடும்பம்டா. சாமி கும்பிட்டு புறப்படுவோமா? எப்படியும் திருப்பதி இருந்து தெரியும் வரை 7 நாள் ஆகும். ஓ, யானைங்க எல்லாம் சர்க்கஸ்ல ட்ரைனிங் எடுத்துருக்கும் போல் இருக்குது. ஏழுமலையா, கோயில் கோயிலா ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போறேன். எந்த கூட்டத்திலேயாவது தொலைஞ்சு போயிருவாங்களேன்னு பாக்குறேன். தொலைய மாட்டேங்கிறாங்களே. வெங்கடாச்சலபதி, இந்த தடவையாவது ரெண்டு பேரும் தொலைஞ்சு வாங்கணும், இல்லீனா உன் கோயில் உண்டியிலேயே ரெண்டு பேர்த்தையும் தூக்கி போட்டுருவேன். ஆமா, டே டே வெங்கடாச்சலபதி பாவம், விட்டுருங்கடா. அப்பா சீக்கிரம் வாடாப்பா. அள்ளிக்கறங்களா வண்டியடப்பா. ஓ சரி, இனி வீட்டை வித்த வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், இந்த ஏரியால ஏதாவது வீடு டீசென்டா வாடகை கிடைக்குமா? யூ வாண்ட் ஹவுஸ்? யா, சீ த பெஸ்ட் ஹவுஸ், தட் ஹவுஸ், ஓகே ஹவுஸ், பியூட்டிஃபுல். யூ ஆர் வெரி லக்கி மேன், மேஜிக் மேன், ஜென்டில்மேன், பட் நாட் ஓல்ட் மேன். ஆஃப் கோர்ஸ், இதேதான் என்னோட 5வது வைஃப் கூட சொல்லுவாங்க. ஒன் மோர் ரிபிடேஷன், 5th வைஃப், ஹெட் டவுன். Thank you. Shall we see the house now? A little more. Thank you. ஏண்டா இது முடியா கம்பியாடா, கண்ணை இந்த குத்து குத்திட்டு போறா கம்முனாட்டி. Come on, come on, quick, quick. Wait, wait, man. Quick, yeah. டே, ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இருக்கிற 4-5 கம்பி உழுந்துற போகுது, மூடி நில்றா. ஏண்டா பூட்ட நக்கற? பாத்துல இதுக்கு முன்னால பாத்துக்கேன். என்ன பாத்துர்க்க? பாத்துக்கேன். Why so much of keys? This street all house my house. அதாவது இந்த தெருவில் இருக்கிற வீடு பூரா என் வீடு. அப்படியா? Shut up your mouth. ஓபன் த டோர். கம்மியா வாடா, காட்டுறேன். இதான் வீடு, பாத்துக்க. டேய் ரொம்ப சுத்தாத, பொத்தனை கீழே வந்து கையை கால உடைச்சுக்குவேன். ஆமா, வீட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல பிகர்ஸ் இருக்கு? இந்த வீட்லயே 4 பிகர்ஸ் இருக்கு, ஆனா நீ தாங்க மாட்டேன். தட் சைட். நானா, யுவர் மிஸ்டேக். நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் இருக்கிற ஏரியால என் வீட்டை சுத்தி ஒரே பிகர்மையா, எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஐ லவ் ஒரே தொந்தரவுங்க. இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே. அதனாலதான் நான் வேற வீடே பாக்குறேன். அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா, இல்ல உன் தொந்தரவு தாங்க முடியாம உன்னை துரத்தி விட்டாங்க? படுவா, என்ன டச் பண்ணி பேசுற? அப்புறம் வீடு கிடைக்காது. ஐ வாண்ட் யூ சோஸ். ஆமா, என்ன வாடகை? எவ்வளவு அட்வான்ஸ் வாடகை? சிம்பிள் தான், 1000 ரூபீஸ் அட்வான்ஸ், 10,000 ரூபீஸ். என்ன இல்லையா?
இல்லங்கறது ஒண்ணுதான் நோங்கறது ஒண்ணுதாடா. நிறுத்து நிறுத்து டேய் டிரைவர் வேற நிறுத்து. ஏன் ஜாமி ஒண்டி நிறுத்து சொன்னே? நைனா முறுக்கிட்டாம வீட்ல விட்டுட்டு வந்துட்டான்டா நைனா. நைனா நான் வீட்டுக்கு திருப்பிடா. இல்ல நான் சாட்டிடுவேன். டிரைவர் வண்டி வீட்டுக்கு திருப்பப்பா. சாச்சாலும் சாட்டிடுவாங்க. ஹலோ We will meet General Hospital. Gentlemen, please meet you. Very done, Aya. Ayyo, yo. Yana kootan written, ha? Ha? Naina, veedu thandukkira, Naina. Thiruna ulla poondidan pola irukada, Naina. Vaara, seekiram, veeta olunga podi kandiya. Nalla poi thaan vandha. Eva vandu thorndaane theriyilinga. Yaara nee? நீங்க யாரா? அண்ணா எங்க வீட்டுல வந்து உட்காந்துட்டு எங்களை யாருன்னு கேக்குறீங்க? இப்பதான் ஹவுஸ் ஓனர் 2000 ரூபீஸ் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் 8000 ரூபீஸ் நாளைக்கு தரேன்னு சொல்லிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா பூட்ட வச்சு திருந்த வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்தேன்றியா நீ? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உளுந்து வடைகளும் எனக்காக, அழுக்கு துணிகளும் எனக்காக. கல்யாணி இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. உனக்கு நாசாவுக்கு நேரமாச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே. அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கால பே பேனு கத்துனா கேக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏமாச்சான், காலையில 3 மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க, கையில துட்டு போறது போல இருக்கு. பணத்துக்கு பணமும் தம்பி உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும். அந்த ரெண்டுமே இந்த ஐடியா மணி எடுத்துக்கடா. ஐடியா மணினே? ஓ வாங்க யானைங்களா, வாங்க யானைங்களா, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் யானைங்களா, பங்களால எப்படி வசதியா இருக்க? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம். ஆமா, நாம மட்டும் காலி பண்ணா வேற எவனும் குடி வர மாட்டான். வீடாது இந்த கிணறாது. இவன் மூஞ்சியே சரியில்லை. ஒரு மகமூடி வாங்கி மாட்டு, இவனை திருப்பி விடு. டேய் வாடா. அப்புறம் எங்க புறப்பட்டாச்சு? அண்ணே, என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும். அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம். ஒரு வெட்டு. டேய் அப்புறம் தம்பி, எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும், எத்தனை குழந்தைங்க இருக்கணும், இது எத்தனை வயசு இருக்கணும்? வயசெல்லாம் முக்கியம் இல்ல. அப்ப தலைதான் முக்கியமா? நான் அவளை புரிஞ்சுக்கணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும். நான் சொல்றத கேட்க கூடாது, எனக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஐயோ ரொம்ப குழப்பறானே தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது என்ன, விடுதலை விரும்பியா இருக்கணும், சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும். என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன், உனக்கு புரிஞ்சிருச்சா? உன நான் அழைக்கத்தான் தவிர சொன்ன நாய அழைச்சு தவ தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு போடுவோம். மிதிச்சு ஆமா மார்த்தாண்டா, அது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஐயோ ஐடியா பண்ணினே, உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது? அப்படின்னா இன்னொரு கட்டு வெட்டு. டேய் வெட்டு. ஆமா வேற பொழப்பில உனக்கு என்ன தெரிஞ்சுக்கிறேன். என் குழப்பைய மாத்தி விட்டீங்களே ரெண்டு பேரும். டேய் இங்க என்ன பாக்குற? பார்த்த கண்ணு மூக்கல சுண்டாம வச்சு தேய்ச்சு விட்டுற. மார்த்தாண்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இடத்துல 4-5 பொண்ணுங்க இருக்குது. அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க, அப்புறம் இந்த ஐடியா மணியை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப பொண்ணு கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா? டேய் வாய பாரு, இடிஞ்சு போன டேமாட்ட. முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அட. ஏய் ஏய் அட சொல்றேன். டேய் சும்மா இருடா அண்ணே, போயிட்டு வரேனே. இருங்க இருங்க. அண்ணே என்னப்பா இப்படியேவா போறீங்க? அவ்வளவுதான், பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க. முதல்ல இந்த ஜடை, இந்த உடை, ரிமோ மாடன அலைங்க. அப்படிங்கிறீங்க? அப்படியேங்கிற. சொன்ன மாதிரி தச்சு வேலை செய்ய 4 பேர் வந்துட்டாங்க மச்சா. அது எப்படி மச்சா ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்சா?
ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாதிச்சா ஆனந்தப்படுங்கடா. அதை விட்டுட்டு என்னது எச்சிக்கலத்தனமா மணி நடமாடி திரும்பி தொங்குது. நல்ல சினிமா ஸ்கோப் அளவுக்கு பெருசா, ஆறுக்கு மூணு சைஸ்ல. ஆறுக்கு மூணா? ஆரம்பத்துல அவசரமா இருக்க, செத்த பிறகு சுடுகாட்டதான் ஆறுக்கு மூணு சைஸ்ல குடி வெட்டுவாங்க. நான் சம்பாதிக்கிறது பிடிக்கலன்னா விட்டுருக்கடா, அதுக்குன்னு சுடுகாடு இடுகான்னு சொல்லி ஏன்டா பயமுட்டுறீங்க? எழுதிக்கடா. மீன் முள்ளு தலையா? கண்ணாடி ஷோகேஸ் ரெண்டு ரெண்டு, பித்தர் அயன் பாக்ஸ் ரெண்டு ரெண்டு, எல்லாமே டபுள் டபுளா போடு. இடையில இரும்பு இரும்பு வந்துட கூடாது. ஏன் மச்சான், இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எப்படியா வந்து ஏன்டா கேள்வி மேல கேள்வி கேக்குற? அவ்வளவுதானா? வாங்க ஏழைகளா. மணினே, நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனேன். கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. என்னது அமைஞ்சிருச்சா? டேய் அவன் எல்லாம் வேலை விட்டு போச்சு. அண்ணா அண்ணா, அந்த பொண்ணு கூட பழகணும், அதுக்கு உங்க ஐடியா வேணும். டேய் அப்படியே உட்கார்ந்து தொடர்ந்து வேலை செய்ய சொல்றா. ஐடியா சேல் ஆக போகுது. ஐடியா கட் ஒன். டேய் ஒரு கட் கொடு. ஆமா, இதுக்கு நானே ஐடியா கொடுப்பேன். குடேடா குடேடா ஐடியாவே. மிஸ்க் வந்து நீ எல்லாம் ஐடியா போட்டிக்கடா. நான் ஐடியா டிப்போ, ஐடியா காம்ப்ளெக்ஸ், ஐடியா குடோன் லாரி உள்ள விட்டு அப்படியே அழிகாண்ட ஐடியா போட. அப்படி அண்ணே இந்தாங்க, அட வேணாம்ப்பா, நீ வேற என்ன ஐடியா? அண்ணா அட வேணாம்ப்பா. அண்ணா ஐயோ வேற யார் வாங்கப்பா? அண்ணே நான் என்ன போவேன்? அப்படி கேள், அந்த பொண்ணோட நீ பழகணும், அதுக்கு ஐடியா வேணும் சொல்றேன். அந்த பொண்ணு அவங்க அப்பா உயிரோடு இருக்கானா? ஆமா அண்ணா இருக்காரு. முதல்ல அவனை புடி. எப்படி பிடிக்கிறது? தண்ணி கூட இருந்தா வலை போட்டு புடி, ரோட்டு மேல நடந்தா கயிறு போட்டு புடி. ஆனா என்னப்பா வேலை செய்யறான்? ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. ரொம்ப சௌரியமா போச்சு. அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையராவோ சேர்ந்து என்னது இவரு வேலையில சேரதா? பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா? ஏப்பா அந்த பொண்ணை லவ் பண்றது யாரு? நான் தான். நீ தான் வேலைக்கு சேரணும். வேற ஐடியா வேலையா வந்துட்டேன்? டேய் அந்த ரம்பத்தை வாங்கடா, ரம்பத்தை வாங்கடா, ரம்பத்தை. இன்னைக்கு அவன நான் படுக்கு போட்டு அம்மா கேளு. அண்ணே கொல்லி அம்மை அம்மை அம்மை, அண்ணே ஐடியா சொல்லு. நீ சொல்லு எந்த வேலை என்னாலும் சரின்னு சொல்லி செஞ்சிரு. எண்ணி மூணே மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு போட்டலாம். பாரு அங்கேயே அறுத்துருப்பேன், பையோட சுத்துறேன்னு உன்னு விட்டு வைக்கிறேன். பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் உன்னை அறுக்காம விட மாட்டேன் மகனே. சின்ன பசங்க வாயை திறங்க, பெரியவங்க கை நீட்டுங்க, வயசு பொண்ணு முன்னாடி வாங்க. என்னது வாழ போற இடமா? வந்து போயிட்டு இருக்க இடம்னு சொல்லுமா? கொஞ்ச இடம் கொடுத்தா இங்கேயே பரமண்டு போயிட்டு போல் இருக்க. ஹலோ, எஸ் மணி ட்ரை கிளீனிங் ஓனர் தான் பேசுறேன். என்னது சினிமா ஷூட்டிங்கா? சரி சரி, கிராமத்திலயா? நோனோ அதெல்லாம் முடியாது. போன வைடா. என்ன மச்சா போன்? எனக்கு உனக்கு தான். என்ன விஷயம்? பல்லாவரத்துல கல் உடைக்க ஆள் தேவையா? உன்னை கூப்பிடுறாங்க போறியா? ஏன் போன் என்ன விஷயம்? எவனோ சினிமா கம்பெனி இருந்து போன் பண்ணி 180 செலவு பண்ணி உடனே கொடுக்க முடியுமான்னா? நோ டைம். ஏ ஏதோ வில்லேஜ்ல ஷூட்டிங்கா? அது உனக்கும் தெரியாது எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் எவன்டா போறது? தட்ஸ் நைஸ். இங்கிலீஷா? இங்கிலீஷ் எல்லாம் உட்கார்ந்து பேசக்கூடாது, இறங்கி நான் பேசுறேன். ஒரு டெம்போ வாங்கி விட்டா டெலிவரி சுலபமா பண்ணிடலாம். ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே? இவங்க ஒரு ஐடியா தலைவி. வேணா வீணா பொம்பளைய போகாதே, அப்புறம் அவஸ்தப்படுவே. அனுபவத்தை சொல்றேன் கேட்டுக்க. ஏன் சார், உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது. எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிச்சு. எஸ் கோயில கல்யாணத்தை வச்சுக்கலாம். மச்சான கோயிலுக்கு வர சொல்லிச்சு. எஸ் அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு ஏங்கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன். நீங்க சொன்ன டயத்துக்கு மேல 5 லேட்டா வந்தீங்க, அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான். 5 லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு. எஸ் அன்னில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல. எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பண்ணிக்கிட்டு. ஆனா இவர்தான் இருக்கு மச்சான். ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதனாலதான் அன்னில இருந்து நான் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் 1 மணி நேரம் வேணாலும் காத்திட்டு இருப்பேன். மச்சான் அதே மாறுது. ரூபா நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும், அதுக்குதான் நான் உன வேலைக்கு வச்சிருக்கேன். சி நீ சின்ன பையன் மாதிரி இருக்க, எனக்கு உன்னை பிடிக்கல. பனி சார் I love you சார். அடிங்கோ போ மகன புடா. டேய் புடா அவள புடா, லவ் பண்ற மூஞ்சி அது புடிங்கடா. டேய் என் கையில புடிச்சு புடிங்கடா, விடாதீங்கடா அவள. தொந்தரக ரெண்டு ரெண்டு தொந்தரக ரெண்டு 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 தொந்தரக ரெண்டு ரெண்டு ரெண்டு
బాబా మీరు అలాగలి చూడండి నేను ఇలాగలి చూస్తున్నాను మంచిది బాగా చూసి రండి బాబా బాబా నీకు ఐస్ ఐస్ అడుగుతున్నాడా తీసిరా రంగమారా వణకం నమస్కారం దిస్ ఇస్ నైస్ ప్లేస్ ఇది ఒక నల్ల ఇడం నాకు తమిళ తెలవదండి ఆడ పిచ్చకార నాయే ఇది முன்னாடியே சொல்லிందా எனக்கு கொஞ்சம் சவரியமா இருந்திருக்குமே டேய் 100 வருஷமா நான் இங்க கைடா இருக்கற ஐ அம் எ கைட் என்ன ஃபாலோ பண்ணா நான் இந்த இடத்தை எல்லாம் சுத்தி காட்டுவேன் 100 ரூபீஸ் கொடுப்பியா இஸ்தானடி இஸ்தானே வாடா எங்க அந்த பாக்கு சிம்மன் சாரா வணக்கம் சார் நமஸ்காரம் சார் இங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காம்பேன் ஒரு 25 ரூபாய் சார்ஜ் பாபு நாக்கு தமிழ் தெரியுது தமிழ் தெரியாதா சௌரியமா போச்சு டே மண்டையா 75 வருஷமா நான் இங்க தான் எல்லாரும் சுத்தி காமிச்சிட்டு இருக்கேன் ஐ அம் எ கைட் யூ நோ 100 ரூபாய் 100 ரூபீஸ் சார்ஜ் இஸ்தானு வாட மண்டையா வா வாடி இந்த சைட் இருக்கே இது நரசிம்ம பல்லவருக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன் அட்டனா எட்ட நாவுக்கெல்லாம் இதை தர மாட்டாங்கடா ஆல் பீப்பிள்ஸ் கம்ஸ் See this culverts. டே மண்டையா இந்த சிலைகள் எல்லாம் 10th நூற்றாண்டுல செஞ்சது செய்யும் போது சின்னதா தான் இருந்தது மழை பெஞ்சு வளர்ந்துருச்சு வாடி உனக்கு இருக்குடி இந்த பூனை இருக்கே இத முதலாம் நரசிம்ம பல்லவர் பாகிஸ்தானோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு என் நாட்டு வழியா வரும்போது நான் அவருக்கு இத பிரசன்டேஷன் பண்ணேன் டே மண்டையா அலிபாபாவும் 40 திருடர்களும் இங்கதான் தங்கியிருந்தாங்க நுவ்வு ஏன் செத்தாவு புரியல எனக்கே புரியல அலிபாபா நலப்பை தொங்குலு இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தாங்க டேய் பயமுடுறா பயமா இருக்கு வாடகை தரலன்னு போன மாசம் தான் எல்லாரும் காலி பண்ண சொல்லிட்டேன் ஆளுக்கு பத்தி எவன் பேசுறதுன்னு இல்ல வா ரெண்டு ராங்கடா டேய் இதாண்டா 12th நூற்றாண்டில் வாழ்ந்த டிராகுலா டேய் இதுதான் ஜுராசிக் பார்க் இந்த டிராகுலா இருக்கே இது டிராகுலா காது டேய் காது இல்லடா டிராகுலா லேது ஜுராசிக் பார்க் காது டேய் மண்டையா இது ஜுராசிக் பார்க் காது இல்ல வெறும் ஜுராசிக் பார்க் இது ஏனுகு ஏனுகுவோ எருமுகுவோ 100 ரூபாய் பணம் தரடா லேது இது ஏனுகு ஜுராசிக் பொய் சொல்றது பொய்யாவே இருக்கடா மண்டே 100 ரூபாய் பேசனல எடு பொய்க்கு வேணா 5 ரூபாய் கழிச்சுக்கோ 95 ரூபாய் எடுறா எடுறா நீ பொய் சொல்றதுனாவ நான் பாவன் அடிகேசிஸ்தானோ டேய் அடிகேசியாவது புரிகேசியாவது பணம் தரடா இவனோ நீங்க ஒழுக்கமாக்க முடியாது இதுக்கு இதுக்கு என்னடா வாங்க சொல்லுங்க சீக்கிரம் வாங்க இது எல்லாமே எனக்கு தானே எஸ்கூஸ் மீ என்ன பண்ண நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பாம்பேல இருந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம ரொம்ப மோசம் நீங்க அது இல்ல இந்து இதெல்லாம் ஏதுடா நீ அண்ணன் கிட்ட நான் என்ன பதில் சொல்றது ஏன் நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியதுதானே ஆமா உனக்கு என்ன இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே பாம்பே கிளம்பி போயிடுவேன் அப்புறம் என் அண்ணன் கிட்ட மாட்டிட்டு முடிக்க போறது நான் தானே என்ன மாமா நீங்க சும்மா பேருக்கு தான் பெருசா மீசையில வச்சுக்கிட்டு கழுத்துல புலி நகர் எல்லாம் மாட்டிக்கிட்டு பாம்பே தாதா மாதிரி இருக்கீங்க ஆனா அண்ணனா பயந்து பயந்து சாகுறீங்க நான் என்ன பண்றது இந்து என் அண்ணன் பேச்சு நான் இது வரைக்கும் மீறினதே இல்லையே ஆமா என்கிட்ட கூட தான் பேசுவேணா சொல்லிருக்காரு ஆனா பேசிட்டு இருக்கீங்கல்ல காரணம் எனக்கும் தெரியல ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இதே வெள்ளை ஆர்ட் சொல்லிடாத உன் மனசுக்குள்ளே வச்சுக்க உங்ககிட்ட இந்த என்ன சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லைக் யூ மாமா மாமா என்ன மாமா அடிக்கடி இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுறீங்க நான் ஊர்ல இருந்து வந்தப்ப இப்படி தான் வெறிச்சு நின்னுட்டு இருந்தீங்க இப்போ இப்படி ஆயிட்டீங்க என்னாச்சு அது ஒண்ணு இல்ல நீ அக்கா ஜாடையா மாமா ஜாடையான்னு யோசிச்சேன் சும்மா இதுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பேர் இருக்கு என்ன சொல்லு டேய் தம்பி ஐயோ யானை நான் வரேன்
என்ன மாமா என்ன விட உங்க அண்ணன் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாரா? என் அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன விட்டு நான் ஓடிடுறேன். உங்க அண்ணன் தான் உங்களுக்கு முக்கியம். நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துறேன். வச்சுக்க வச்சுக்க. என்ன மாமா இது? நீ தந்ததெல்லாம் திருப்பி கொடுன்னு கேட்டே இல்ல. அதம் முட்டத்தை சேர்த்து கொடுத்துட்டேன். இது நான் கொடுத்த முட்டமே இல்ல. முட்டத்தை நான் கொடுத்து நீ கொடுத்ததுல இருக்கா? ஆமா பிள்ளை நான் எப்படி கொடுத்தேன்? நீ முட்டா இச்சின்னு கொடுத்தேன். நீங்க பச்சத்தனு கொடுத்து இச்சுக்கும் பச்சக்கு ஒரு எடுத்து தானே வித்தியாசம். விட்டுரு. சரி விட்டுடு. ஆனா நீங்க என்ன நாளைக்கு வெளியே கூட்டிட்டு போறோம். அதெல்லாம் முடியாது. சரி வேண்டாம் போங்க. உங்க அண்ணன் கிட்ட நீங்க முட்டை கொடுத்ததா சொல்லிடுறேன். ஓ விட்டுரு தாய். நாளைக்கு கூட்டி போறேன். டேய் தம்பி அண்ணா என்ன உடம்பெல்லாம் செண்டு வாடி அடிக்குது. மாடி போறியா? என்ன திரு திருன்னு முடிக்கிற? இதுக்கு முன்னாடி அந்த பார்வையை எங்கேயோ பாத்துருக்கேன். அந்த பம்பாய் காரி பாத்தியா? டேய் மோச புடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தாலே தெரியும். தம்பி ஏற்கனவே அக்காவை தலை முடிக்கிட்ட உன்னை தம்பின்னு கூட பாக்காம தண்ணி அடிச்சிருவேன். அவ ஏரியா பக்கம் போன தொலைச்சிருவேன். மணி என்னடாவது? ஒன்பது ஆகுது. எழுந்திருச்சு குளிச்சு ரெடியா வேண்டாமா? எக்ஸாம் ஒரே நிமிஷம். நீ போய் கொண்டாட்டி எடுத்து போய் கார்ல வை. இத கொண்டு போய் வைக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க ரெடி ஆகுங்க. அப்புறம் ராஜா சார் கிட்ட டோஸா வாங்க போறீங்க. நீ போடா பொடியா எனக்கு தெரியும். யாருமா நீ? உங்க அண்ணி நேத்து ராத்திரி அண்ணியா? தினத்துக்கும் ஒரு அண்ணி எனக்கு. கரமம் கரமம் போபோ. டேய் அவகிட்ட வவுச்சர்ல கையெழுத்து வாங்கிட்டு அனுப்புடா. வாங்காம விட்டுருவா? ஒழுங்கா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்காம ஏன்னா இப்படி அக்கிரம் பண்றீங்க? எந்திரிங்க. தலை இங்க இருக்குடா. மாங்கா மடையா. என் பேர் என்ன? ஜாலி. அதான் பேருக்கு தகுந்த மாதிரி இருக்க வேணா. ஜாலியா இருக்கணும்டா. அனுபவிக்கணும். என்ஜோ மேரி பியாரி. சொன்னா கேக்கணும். நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் அவசரமா ரெக்கார்டிங் போறேன். நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். துண்ட போட்டு தான் நல்ல. நான் நம்பறது இல்ல. நம்பறது இல்ல. அத்த விடு எழுந்துரு பியாரி. இது எனக்கு சோர் போட்டு இல்ல. இது மேல சத்தியமா சொல்றேன். நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாண மண்டபம் கடிக்கிறது இல்லப்பா. கச்ச உடனே நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன். என்ன வயலின் மேல போய் சத்தியம் பண்ணலாமா? அப்புறம் பூவாவுக்கே திண்டாட போறீங்க. உள்ள வயலின் இருந்தா தானே. அப்புறம் எனக்கு அடிக்கடி குழப்பமாவே இருக்கேன். அன்னைக்கு வந்தது யாரு? இப்ப வந்தது யாரு? அன்னைக்கு வந்தது டைபிஸ் ரோசி. அவ டைபிஸ்ட். இது ரயில்வே டிபார்ட்மெண்ட். ரயிலு. நான் எப்பவுமே எந்தெந்த பொண்ணு கூட தொடர்பு வச்சிருந்தாலும் அவ கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிடுவேன். என்ன கை நாட்டு? அது வந்தா வந்துட்டி. வாங்க சார். ஜாலி இருக்கா? இருக்காரு சார். தனியா தான் இருக்காரு. இந்த பஞ்சாப்ராஜ். ஏண்டா என் உயிரை எடுக்கிற? இப்ப ஏறுமாடா உனக்கு படிப்பெல்லாம். என்ன பண்றது? அப்போ படிக்காம இருந்துட்டேன். சீயமானா டெல்லிக்கு போகணும். பத்து பேரை பார்க்கணும் பேசணும். பெங்களூருக்கு போகணும். அது வரைக்கும் கூட இந்த காவேரி நீர் பிரச்சனை தீராதுன்றியா? நீங்க தானே எனக்கு குரு. சரி சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லு. சொன்னான் இறந்தான். தலை சிகப்பு படுக்கை. கண்டதும் காதலும் பாங்க. அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல கண்ணு. உன்னை பார்த்ததும் நம்பிட்டாங்க அண்ணே. அதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு துண்ட போட்டு தாண்டிட்டேன்ல. ஏன் வெக்கப்படுற? இந்த வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கணும். ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் எவ்வளவு சகஜமா பழகுவாங்க தெரியுமா? இப்போ முன்ன பின்ன தெரியாதவங்கன்னு வச்சுக்கா. இப்படி கைய பிடிச்சி இப்படி முத்தம் கொடுப்பான். அதே அண்ணங்காரன்னு வச்சுக்கா. இப்படி பிடிச்சி தலையில முத்தம் கொடுப்பான். அப்பங்காரன்னு வைய நெத்தில. அதே காதல்லா இருந்தா இப்படி கட்டி பிடிச்சு உதட்டோட உதட்ட சேர்த்து.
என்ன பிளாஸ்திரி? இனிமே வேற எந்த பொண்ணுக்கும் நான் முத்தம் கொடுக்க மாட்டேன்டா. அண்ணே, இவதான் நான் கடைசியா முத்தம் கொடுத்த பொண்ணு. அவளுக்கு மருந்து வாங்கி கொடு, அவள்கிட்ட வவுச்சர் வாங்கிட்டு அனுப்பிச்சிடாத. இனிமே நீதான் அவளுக்கு வவுச்சர் கொடுக்கணும். என்னென்ன சொல்றீங்க? அது பேர் இல்ல, போனு போனுங்களா? பாரு, அரசாங்கத்துல என்னோட உபயோகத்துக்காக இந்த போனை கொடுத்திருக்காங்க. இதுல கிணி 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 மணி அடிக்கும். அது எப்படிங்க மாப்பிள? கிணி கிணின்னு அடிக்குமாமா? நல்லா நான் சொல்றத கவனமா கேட்டுங்க. கை கட்டி கேளுமணி. இதுல மணி அடிச்சா யாராவது கூப்பிடறாங்கன்னு அர்த்தம். நான் வீட்டுல இருந்தா இருக்கன்னு சொல்லுங்க, ஸ்டேஷனுக்கு போயிருந்தா போய்க்கிட சொல்லுங்க. புரியுதா? மறுபடியும் சொல்றேன், இதுல மணி அடிச்சா யாராவது கூப்பிடறாங்கன்னு அர்த்தம். போட்டு குழப்பிக்காதீங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறோம். அதுதான் மாமா என் கவலையே. மாப்பிள்ள தமாஷ் பண்றார். சாப்பாடு போடுற சண்டை போட்டு வந்துட்டியா? என்ன ஒண்ணு கேட்காத, மிச்சம் இது என்னதான் பரவாயில்ல, சாப்பாடு போடுவாரு. ராத்திரி கமிட்மெண்ட் அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். அம்மாடி குச்சிலையே, சாரிடா பாரதி. ஜாலி டாலிங். அண்ணா, many happy returns of the day. ஆமா ஆமா, ரொம்ப முக்கியம். many happy returns of the night னு சொல்லு. many many happy returns of the night. ஆமா, மணி 1 ஆவுதே, தனியா வீட்டுக்கு போவியா? இப்போ எங்க நான் வீட்டுக்கு போறது? இன்னும் 2 3 வீட்டுக்கு போயிட்டு தான் போணும். பாரதி, நான் க்ளீன் போல்ட். நான் காலி இன்னும் 3 விக்கெட் இருக்குதான். ஜாலி இருக்கா? யார் மணி? டைபிஸ் ரோசி. என்ன வேணும்? உண்டோ இல்ல பாக்க போறேன் இன்னைக்கு. கூப்பிட அவரே. அவரு வீட்ல இல்லீங்க. பேச்சு குரல் கேக்குதோ? அது நான் தான் டெலிபோன்ல பேசினேன். அண்ணே, என்னடா யாரோ டைபிஸ் ரோசியா? நீங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன் துண்டு போட்டு தானீங்களாமே? எல்லார்கிட்டயும் சொல்றதுதானா அது? அது என் கண்டினியூட்டிடா இருக்கேன்னு சொல்லிட்டியா? டேய், அகிம்சையில நம்பிக்கை இல்லாத பாட்டிடா அது. ஏன்னா இப்படி மாட்டிக்கிறீங்க? என்னடா பண்றது, அது என் பாலிசி ஆச்சே. ஒரே வட்டத்துக்குள்ள நான் எப்பவுமே சுத்துறது இல்லடா. நல்ல கொள்கை, அதான் தான் அமுல் ஆக்கியிருக்கேன். போய் அட்ஜஸ்ட் பண்றேன், போடா. அண்ணி, அவர் நேத்து காலையில வீட்டை விட்டு வெளியே போனாரு, இன்னும் வீட்டு திரும்பல. உள்ளே இப்பவும் பேச்சு குரல் கேக்குது, தள்ளுடா. அது வந்துங்க, உள்ள யாரோ டிவில பேசிட்டு இருக்காங்க. அத உரக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ண. அட்ஜஸ்ட். நாட்டுக்கு தேவை பஞ்சாயத்து ராஜ். உங்களை வாழ்விக்க போகிறது பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜ் என்றாலே அது ராமராஜ். உங்களை மகிழ்விக்க போகும் பாண்டியராஜ் தான் பஞ்சாயத்து ராஜ். ஜனகராஜ், சுர்லிராஜ், அமல்ராஜ் மாதிரி இல்லை இந்த பஞ்சாயத்து ராஜ். உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் ஒரு பாக்யராஜ், அதுவே பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜ், பஞ்சாயத்து ராஜ் சொல்லுது அப்போ டிவி தான். ஆமாங்க, நாடு சுபிட்சம் பெற பஞ்சாயத்து ராஜ். இன்னமே டிவி கூட திக்குது. அது அது வந்துங்க, கரண்ட் விட்டு விட்டு வருதா, அதான் டிவி திக்குது. டிவி கூட திக்குமா? டிவி என்ன வேணா பண்ணும். நம்பினோரை
வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். பண்ணையார் பழனி ஆண்டி சேரும் மகன் வடக்கு நாயகம். ஓ நீதானா? காலையிலயும் கொப்ப வேற விஷயமா சொன்னாரு. இந்தாங்க மோர குடிங்க. அம்மா யாருங்க? எல்லாம் நம்ம அம்மாவே. அம்மா என்ன சொல்றீங்க? மகாலட்சுமி சொல்லுங்க. ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன், சார் மாரா பேசிக்கிறாங்க. அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன பத்தி எடுத்து சொல்லுங்கம்மா. ஊர்ல உள்ளவங்க ஆயிரம் சொல்லுவாங்க, தம்பிய பார்த்தா தங்கமான பையனா தெரியுது, வேலை போட்டு கொடுங்க. நீ சும்மா ரெடி, அத நான் சொல்லணும். நாளைக்கு ஏதாவது எக்கத்த பாத்தினா பதில் சொல்றது. அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க, எடுத்து சொல்லுங்கம்மா. பள்ளம் தட்டாதரா. நீ சும்மா இரு தம்பி, நான் சொல்றேன். இங்க மட்டும் என்ன வாழ்தான், ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்து உங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவை திருடி. நம்ம கதையில ஏன் இப்ப பேசிட்டு இருக்கோம்? ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சவா உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். என்ன வேலை? தங்குதர வேலை. தங்குதர வேலை தானே? எப்படி தம் புடிச்சு உதறன்னு பாருங்க. தம் புடிச்சு நீ உத வேணாண்டா, பட்டணம் அமைக்கிறீங்க போதும், கரண்டில தானா ஊதிக்கும். அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்த உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன்மா. ஐயா ஆரோக்கியமா இருக்காருனா அது காரணம், உங்க கழுத்துல தூங்குது கனமான தாடிதாம்மா. நான் வர்றேம்மா, நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். என்ன சங்குதர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்ன வச்சனாரு? எங்க சங்குதர ஆளு வந்தாச்சா? வந்தாச்சு வந்தாச்சு. அதான் சத்தம் கேக்குதுலயா? நீ வேற என்னையில வச்சனாரு? அதுக்கு முதல்ல காலையிலயே வரணும். போயா சங்குதர வழி கிடைச்சது.